தொழிலாளர் போராட்டத்தால் 100 மில்லியன் டாலர் இழப்பு. சாம்சங் நிறுவனம் தகவல். நித்யானந்தா நீதிமன்றத்திற்கு வருவதில்லை, ஆனால் அவரது சொத்துக்களை நீதித்துறை பாதுகாக்க வேண்டுமா? உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 20% தீபாவளி போனஸ், தமிழக அரசு அறிவிப்பு. தீபாவளியை ஒட்டி சென்னை தீவு திடலில் பட்டாசு கடைகள் அமைக்க கூட்டுறவு சங்கம் மூலம் டெண்டர், சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குழந்தையின் தொப்புள் கொடி வெட்டிய வீடியோ விவகாரத்தில் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. திமுகவில் வாரிசு அரசியல் நடக்கிறது, இபிஎஸ் விமர்சனம். இபிஎஸ் கனவுலகில் வாழ்கிறாரா? திமுகவின் வாக்கு வங்கி குறைந்து விட்டதாக இபிஎஸ் கூறியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. தீபாவளி பண்டிகைக்காக தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுப்பது தனியார் மயம்தான், பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. பிரியங்கா காந்தி தான் வயநாடு மக்களுக்கான மிகச்சிறந்த பிரதிநிதி, ராகுல் காந்தி புகழாரம். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யா சென்ற இந்திய பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதினுடன் சந்திப்பு. லெபனானில் மருத்துவமனை அருகே இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல், 13 பேர் உயிரிழப்பு. கிழக்கு லடாக்கில் மோதலை முடிவுக்கு கொண்டு வர இந்தியாவுடன் ஒப்பந்தம், சீனா அறிவிப்பு. பெங்களூருவில் கொட்டி தீர்த்த கனமழை, தண்ணீரில் மிதக்கும் வாகனங்கள். சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும், வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.